காட்பாடியில் செல்போனை திருடியதாக சாமியாரை அடித்து கொன்றுவிட்டு நாடகமாடிய நண்பர்கள் சிக்கியுள்ளனர். அவர்கள் போலீசில் பிடிபட்டது எப்படி? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலின் மலையடிவாரத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சன்னியாசிகள் வலம் வருகின்றனர். அவர்கள் கோயிலில் உள்ள ஆசிரமங்கள் மற்றும் அன்னதான கூடங்களில் தங்கி பக்தர்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சன்னியாசி ஒருவரை அடித்து கொலை செய்து பிணத்தை புதைத்து விட்டதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அரசல் புரசலாக பேசியுள்ளனர். அது பற்றிய தகவல் போலீசாருக்கும் சென்றது. இதனையடுத்து நேற்று முன்தினம் காட்பாடி போலீசார் அந்த பகுதி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சன்னியாசி ரவி என்பவர் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. வள்ளிமலை கோயில் மலையடிவாரத்தில் சன்னியாசி ரவி வாழ்ந்து வந்துள்ளார். அவருக்கு வள்ளிமலை கோட்டநத்தம் பகுதியில் உள்ள பூபாலன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பூபாலனுக்கு சொந்தமான நிலத்தில் குடிசை அமைத்து அவரது நிலங்களை சன்னியாசி ரவி பராமரித்ததோடு பாதுகாக்கும் பணியையும் மேற்கொண்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. ரவி கொலை தொடர்பாக பக்கத்து நில விவசாயி ஹரிகிருஷ்ணன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை அழைத்து சென்று விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அவரிடம் விசாரணை தீவிரமடைந்ததை அடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து சன்னியாசி ரவியை கொன்றதை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் செல்போன் விவகாரத்தில் கொலை நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி தனது செல்போனை காணவில்லை என்பதால் தன் அருகில் வசிக்கும் சன்னியாசி ரவி திருடியிருப்பார் என்று ஹரிகிருஷ்ணன் விசாரித்துள்ளார். மேலும் தனது கூட்டாளிகள் மதன்ராஜ், பிரபு, லோகேஷ், திருமலை ஆகியோருடன் சேர்ந்து ரவியை சுற்றி வளைத்து தாக்கியதில் அவர் உயிரிழந்து விட்டார். இதையடுத்து கொலை செய்ததை மறைக்க நண்பர்களுடன் சேர்ந்து அங்குள்ள காலி நிலத்தில் சன்னியாசி ரவி சடலத்தை புதைத்ததாக ஹரிகிருஷ்ணன் தமது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இதையடுத்து மேல்பாடி கிராம நிர்வாக அலுவலர் யோகேஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் மேல்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹரிகிருஷ்ணன், மதன்ராஜ், பிரபு, லோகேஷ் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள வள்ளிமலையைச் சேர்ந்த திருமலை என்பவரை தேடி வருகின்றனர். காட்பாடி வட்டாட்சியர் சரவணன், தடய அறிவியல் நிபுணர் சொக்கநாதன், அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் கலைச்செல்வி ஆகியோர் முன்னிலையில் சன்னியாசி ரவியை கொலை செய்து புதைத்த இடத்தை கைதானவர்கள் அடையாளம் காட்டினர். இதையடுத்து சடலத்தை தோண்டி எடுத்து அந்த இடத்திலேயே உடற்கூராய்வு செய்த பின்னர் மீண்டும் அடக்கம் செய்தனர். பிறகு ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்போன் திருட்டு போன விவகாரத்தில் சன்னியாசியை நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து கொலை செய்து சடலத்தை புதைத்த சம்பவம் காட்பாடி பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.